தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து கதைக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதே வந்து அந்த யங் டேரக்டர் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கும்போது கதைக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த ஹீரோக்கு மாஸ் சீன்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுறதால அந்த படம் பெருசாக அவரோட பழைய படங்கள் மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இப்போ தமிழ் சினிமாவில் நிலவிட்டுருக்கு. அப்படி தான் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய விக்ரம் படம் இப்போ உருவாயிட்டு ஜூன் 3rd படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணு அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.